இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆமேன் வலையொலி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னையின் பிறப்பு விழாவை நாம் அர்த்தமுள்ள விதத்தில் சிறப்பு செய்ய நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் அன்னையை பற்றிய சிறப்பு சிந்தனைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினத்திலே அன்னை காட்டும் ஆரோக்கியத்தின் வழி புனிதம் என்ற தலைப்பில் நமக்கு சிறப்பு சிந்தனைகளை வழங்க வருகிறார் அருள் தந்தை மரிய டெல்லஸ், சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த குரு. தற்போது விழுப்புரத்தில் உள்ள எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக தனது சிந்தனைகளை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். கிறிஸ்து இயேசுவல் என் அருமையான சகோதர சகோதரிகளே, உறவோடு நம்பிக்கையோடும் அன்னையினுடைய அரவணைப்பில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு பக்தியோடு உறவு கொண்டு வாழக்கூடிய உறவை வாழ் துறவர அருட்சகோதர சகோதரிகளை, அருமையான அருட்பணியாளர்களை, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய பெயரில் தமிழக ஆயர் பேரவைக்குரிய எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலிருந்து உங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கென குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதுவும் மிக குறிப்பாக ஆரோக்கிய அன்னைக்கென குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைந்திருக்கிறது. அன்னை என்றால் பாசம், அன்னை என்றால் உறவு, அன்னை என்றால் பரிவு, அன்னை என்றால் நம்பிக்கை, அன்னை என்றால் எதிர்காலம் என்ற நிலையில் தாய் வரியாலை போற்றாத நாவுகளில் உலகமெங்கும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆலயங்களில் மிக அதிகமாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஆலயம் அன்னை மரியாளுக்கு தான் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அன்னை மரியாளை புகழாத மனிதர்கள், அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்வின் கத்தோலிக்க திருச்சபை மறைவில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் ஆரோக்கிய அன்னையாக இருந்து எப்படி புனிதத்தில் நிலைத்து வாழ வேண்டும் என்ற வழிமுறையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். மிக அற்புதமாக நற்செய்தியில் மிக எளிய பெண்ணாகத்தான் மரியாளை நற்செய்தியாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒருவேளை நாம் சற்று பின்னோக்கி பார்த்து அன்னை மரியாளுடைய வாழ்வை பல்வேறு நிலைகளிலே பிரித்து பார்க்க முடியும். அவருடைய இளமை காலம், திருமண வாக்குறுதியின் காலம், திருமணத்தின் அந்த வாழ்வு நிலைகளிலே, குடும்ப உறவிலே யோசேப்போடு உடன் பயணித்த அந்த கணவன் மனைவி என்ற காலம், அதன் பிறகு குடும்பம் என்ற நிலையில வாழ்ந்த காலம், அதன் பிறகு யோசேப்பினுடைய மறைவுக்கு பிறகு இறையாட்சி என்ற குடும்பத்தில் வாழ்ந்த அந்த நிலைகளில் அன்னை மரியாள் தன்னுடைய புனிதமான வாழ்க்கையால், தன்னுடைய புனிதமான உறவால், தன்னுடைய புனிதமான நம்பிக்கையால் எப்படி சீடர்களோடு இணைந்து பயணித்து இயேசுவின் பின்னால் பயணித்து சிலுவை அடியில் நின்றார் என்று பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளா, புனிதம் என்பது என்ன? விபிலியம் அருமையாய் சொல்கிறது. லேவியர் நூல் 19 அதிகாரம், நான் புனிதராய் இருப்பது போல உங்கள் கடவுளாகி ஆண்டவர் புனிதமிக்கவர், எனவே நீங்களும் புனிதராய் இருங்கள் என்று சொல்லி அந்த புனிதத்துக்குரிய வழிமுறைகளை, திருச்சட்ட ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பதன் வழியாக புனிதத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற படிப்பினையை இந்த லேவியர் புத்தகம் மிக அற்புதமாக சுட்டி காட்டுகிறது. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் புனிதமிக்கவர், அதனால்தான் மோசையினுடைய அந்த அழைப்பின் போது கடவுள், நீ நிற்கக்கூடிய இடம் புனிதமானது, எனவே உன்னுடைய மிதியடி வாரை, உன் மிதியடியை கலற்றிவிட்டு வா என்று சொல்லி கடவுள் அழைப்பு விடுக்கிறார். அப்படி என்றால் புனிதமிக்க கடவுளை பாவ நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால் தான் இறைவன் மீட்பின் திட்டத்தில் புனிதமிக்க இறைவனை பெற்றெடுப்பதற்கு பிறப்பிலும் வாழ்வு நிலைகளிலும் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் எப்பொழுதும் கண்ணியான பாவ மாசற்ற
அன்னை மரியாளை இறைவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். புனித ஜஸ்டி மற்றும் இன்னாசியார் என்று சொல்லப்படக்கூடிய புனிதர்கள் அன்னை மரியாளை பற்றி சொல்லுகிற போது, தூய ஆவியின் வல்லமையால் புதுமையான வகையில் மரியாளின் வயிற்றில் இயேசு ஆண்டவர் பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் கபிரியர் தூதர் அன்னை மரியாளுக்கு நற்செய்தி கொண்டு வந்த போது, ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்று அந்த அழைப்பை கொடுத்த போது, கள்ளம் கவடற்ற நிலையில அந்த தாய்மரியாள் ஒரு கேள்வி கேட்கிறார். நான் கன்னியாயிற்றே, திருமண நிலைகளிலே நான் உறவுகளாத நிலையில் இருக்கிறேன், எப்படி நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்று சொன்னபோது வானதூதர் சொல்லுகிறார், கபிரியல் தூதர் சொல்லுகிறார், உம்மீது தூய ஆவி நிழலிடும், பிறக்கக்கூடிய குழந்தை கடவுளுடைய குழந்தை என்று அழைக்கப்படும் என்ற செய்தியை சொல்ல. கடவுள் புனிதமான புனிதமிக்க கடவுள். அந்த புனிதத்தை இந்த பாவ உலகோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை புனித நிலைக்கு மீண்டும் கடவுளுடைய மக்கள் என்ற உரிமை பெற்றுக்கு நிலைவாழ்வுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆரோக்கியம் என்பது என்ன? உடல் அளவிலும் மனதளவிலும் ஆன்ம அளவிலும் புனிதத்தோடு இருப்பது தான் ஆரோக்கியம். யூதர்கள் வழக்கமாக ஷலோம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவார்கள். அப்படி சொல்லுகிற போது உடல் அளவிலும் மனதளவிலும் ஆன்மா அளவிலும் உறவளவிலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். நன்புக்குரியவர்கள், அதை இறைவனே தருவார் என்பதுதான் அவர்களுடைய வேண்டுதலாகவும் இருந்தது. ஆரோக்கியம் என்பது வெறும் உடல் அளவு இருக்க வேண்டும் என்பதல்ல, மனதளவிலும் இருக்க வேண்டும், உறவிலும் இருக்க வேண்டும். அதை விட நம்முடைய வாழ்க்கையில் எதை முன்னிலைப்படுத்தியிருக்கிறோமோ அதை சார்ந்திருக்க வேண்டும் என்று கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அழைப்பதுதான். ஒரு இளைஞர் ஒருவன் இயேசுவிடம் வருகிறார். நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வது எப்படி என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இயேசு, நீ திருச்சட்டத்தை கடைபிடி என்று சொல்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் சிறு பருவத்திலிருந்து அதை கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்கிறான். இன்னொன்று, உனக்கு குறைவாய் உள்ளது, உன் செல்வத்தை விற்று என்னை பின்தொடர், உன் பற்றுக்களை அறுத்து கொண்டு என்னோடு நீ இணைந்து பயணிக்க என்னை பற்றிக்கொள் என்று சொல்ல கூடிய அந்த அழைப்பை கொடுக்கிறான். அவன் முகவாட்டத்தோடு சென்றதாக சொல்கிறான். அதுபோல மத்தேய நற்செய்தியாளர் இயேசுவினுடைய அந்த வார்த்தை மலைப்பொழிவிலே, விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் மாறுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, தாய் மரியாள் இந்த புனிதமிக்க வாழ்வை எப்படி வாழ்ந்தார்? ஒன்று, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே ஆம் என்று சொல்வது உண்மையுள்ளவராக இருந்தார். அதனால்தான் நான் கணவனை அறியேன் என்று சொல்லி தன்னுடைய வாக்குறுதியின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிறார். கடவுளுடைய திட்டம் வந்த பிறகு அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். என் அருமையான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது, இந்த தூய்மை என்பது தூய ஆவியில் நிரம்பி வாழ்வது. அன்னை மரியாள் போல இயேசுவை இந்த உலகுக்கு கொடுப்பது சாமானிய விஷயம் அல்ல. தூய ஆவியால் நிரம்பியதால் அன்னை மரியாள் இயேசுவை கருத்தாங்கிறார். நாமெல்லாம் வார்த்தையை பெற்றிருக்கிறோம், ஆனால் அன்னை மரியாள் அந்த வார்த்தையை கருவில் தாங்கி இந்த உலகுக்கு கொடுத்தார். அதற்கடுத்து அன்னை மரியாள் ஒரு ஆன்மீக நிலையிலே உறவுகளை கடந்து பயணித்தார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கிற போது அந்த நிகழ்வு லூக்கான செய்தியில் வருகிறது. ஒரு பெண்மணியானவள், உம்மை பெற்றெடுத்த தாய், உம்மை பெற்றெடுத்து பாலூட்டிய அந்த தாய் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அதைவிட கடவுளுடைய திருமணத்தை நிறைவேற்றக்கூடியவர் பேறு பெற்றோர் என்று சொல்கிறார். எனவே ஆரோக்கியமாக இருப்பது என்பது உடல் அளவில் மனதளவில் உறவளவில்
ஆன்ம அளவில் இருந்து கொண்டு கடவுளோடு இணைந்து பயணிப்பதுதான் மிகப்பெரிய புனிதம். அது வழிபாடாக இருக்கலாம், அது உறவாக இருக்கலாம், அது அன்றாட செயல்பாடுகளாக இருக்கலாம். நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்பது அதைத்தான் இறைவன் விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தைக்கு செவிசாய்த்த அன்னைமரியாள், ஆவியா நிரம்பி அன்னைமரியாள், ஆம் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தைக்கு பதில் சொன்ன அன்னைமரியாள், ஆன்மீக உறவிலே கலந்து கொண்டு பயணித்ததால் புனிதமிக்கவராக மாறினாள். அதனால் தான் தாய் திருவை இவர் அமல உற்பவி என்று சொன்னது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக லூர்திலே அன்னைமரியாள் காட்சி கொடுத்து நாமே அமல உற்பவி என்று சொன்னார். எனவே புனிதமிக்க வாழ்வு என்பது உண்மையுள்ளவர்களாய் இருப்பது, கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருப்பது, நிறை குறைகளை ஏற்றுக்கொண்டு நல்லவற்றை நன்மையானவற்றை இந்த உலகுக்கு கொடுத்து கொண்டே இருப்பது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிறிய உரை வழியாக உங்களோடு இணைந்து பயணிப்பதிலே நன்றி, கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அன்பு சகோதரி ஜெயந்தி அவர்கள் உடனடியாக கேட்டுக்கொண்டதால் எண்ணத்திலும் வாழ்விலும் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை உடனடியாக பதிவு செய்கிறேன். உங்களை இப்படிப்பட்ட பதிவு வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி. எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்த உண்மையுள்ளவர்களாக இருப்போம். வாழ்வில் அன்னைமரியால் போல போராட்டத்தை சந்தித்து அதை எதிர்கொள்ள சிலுவை அடியில் அந்த அன்பு சீடனோடு உடனின்று இயேசுவின் பாடுகளில் பங்கு பெறுவதற்கு முயற்சி செய்வோம். விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நாமும் அந்த நிறைவை நோக்கி, உறவை நோக்கி, வாழ்வை நோக்கி, நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போம். அப்பொழுது நமது உள்ளமும் நமது உடலும் எப்பொழுதும் என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்கும். புனித ஜோஸ் மரி எஸ்கிரிவா என்று சொல்லப்படக்கூடிய புனிதர் சொல்லுவார், நம் தாய் மரியை அன்பு செய்யுங்கள், உங்களை அன்றாட போராட்டத்தில் வெற்றி பெற அருள் வரங்களை அவர் பெற்றுத்தருவார். பெற்றுத்தரும் அன்னை விண்ணகத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. தன்னுடைய சிந்தனைகளை அனைவரும் எளிமையான விதத்திலே புரியும்படியாக தனது கருத்துக்களை எடுத்து கூறிய தந்தை அவர்களுக்கு எங்கள் ஆமேன் குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன்.